சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே சாலையில் இரத்த வெள்ளத்தில் ஓய்வு பெற்ற விஏஓ சடலம் கிடந்த சம்பவத்தில் மர்மம் நீடிப்பதால் பரபரப்பு நிலவுகிறது. நடைபயிற்சிக்கு சென்றவர் சாலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டதன் பின்னணி என்ன? சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற விஏஓ ஒருவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாடம்பாக்கம் அரவிந்த் நகர் கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் 76 வயதுள்ள கிருஷ்ணமூர்த்தி. ஓய்வு பெற்ற விஏஓவான இவருக்கு 74 வயதில் சாந்தா என்ற மனைவியும் மகனும் மகளும் உள்ளனர். மகன் மகள் திருமணமாகி வெளிநாட்டில் வசிக்கின்றனர். கிருஷ்ணமூர்த்தி சாந்தா தம்பதி மாடம்பாக்கம் அரவிந்த் நகரில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நடைபயிற்சிக்கு செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு சென்ற கிருஷ்ணமூர்த்தி மாடம்பாக்கம் குமாரசாமி நகர் திருமலை நகர் சந்திப்பு பகுதியில் சாலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கிருஷ்ணமூர்த்தியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வாகன மோதி விபத்தில் கிருஷ்ணமூர்த்தி உயிரிழந்திருக்கலாம் என்று கருதிய போக்குவரத்து போலீசார் எந்த வாகனம் மோதியது, அந்த வாகனம் நிற்காமல் சென்றதற்கான காரணம் என்ன என்ற கோணத்தில் விசாரணையை துவக்கினர். வாகனத்தை ஏற்றி கொலை செய்தார்களா எனவும் பல்வேறு கோணங்களில் போக்குவரத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். அருகில் இருந்த 5 மாடி கட்டிடத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அந்த வழியாக கார் எதுவும் செல்லவில்லை என்று தெரிய வந்தது. ஆனால் அந்த சிசிடிவி காட்சியில் அதே கட்டிடத்தின் மாடியிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி விழுந்த காட்சிகள் பதிவாகியிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வாகன விபத்து இல்லை என்பதை அறிந்த நிலையில் சேலையூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விபத்து என்று கருதப்பட்ட சம்பவத்தில் சடலமாக கிடந்தவர் மாடியிலிருந்து விழும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருப்பது வழக்கில் திடீர் திருப்பமாக அமைந்தது. இது குறித்து இறந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியிடம் சேலையூர் காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணமூர்த்திக்கு சொந்தமான 35 சென்ட் இடம் திண்டிவனம் அருகே உள்ளது. இதனை அபகரிக்கும் செயலில் சிலர் ஈடுபட்டதாகவும் இதனால் கிருஷ்ணமூர்த்தி கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே கிருஷ்ணமூர்த்தி அடுக்குமாடி கட்டிடத்தின் 5வது மாடிக்கு சென்று கீழே குதித்து தற்கொலை செய்திருக்கலாம், அல்லது அவரை யாராவது 5வது மாடிக்கு அழைத்து கொலை செய்து வீசினார்களா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலப்பிரச்சனையால் மனம் உடைந்த கிருஷ்ணமூர்த்தி கடந்த 6 முன் மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்றவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் விசாரணையை தொடர உள்ளனர். ஓய்வு பெற்ற விஏஓ சாலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு விசாரணை